ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இறங்கும்படியாக எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உங்க மாளிகையில ராப்பகலானா அமர்ந்திருக்கணும். ஆண்டவரே உங்களை துதித்து மகிழக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ராஜா. பலனே என் பலனே உமக்கு கோடி நன்றி ராஜா. ராப்பகலாய் அமர்ந்தீருப்பே ஏசு ராஜா உம்மாள் ராப்பகலாய் அமர்ந்தீருப்பே உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்தீருப்பே உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்தீர் கரங்கள் மேல உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ஜீவனுள்ள தேவனை படுத்தும் சிருஷ்டிகரே எங்களை சீர்படுத்த வாங்க ஆண்டவரே ஆராதனை ஆராதனை உமக்கே நன்றியப்பா.
இந்த நாளில் உம்மை ஆராதிக்க கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடி நன்றி. கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பத்திரப்படுத்தினீங்க ஆண்டவரே. பெரும் காற்று பெரும் புயல் எங்கள் மேல் அடித்த போதிலும் எங்களுக்கு நீ நல்லவராகவே இருந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனையில உங்க நன்மையை நாங்கள் நினைக்கணும். உங்களை நாங்கள் முழு இருதயத்தோட உங்களை ஆராதிக்கணும். அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவீராக ராஜா. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை ஆண்டவரே ஊன்ற கட்டுகிறதா இருக்கட்டும். நீர் கூட இரு. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கருவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலை வேளையிலே ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நம்ம சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார், ஆண்டவர் ஆராதனையை விரும்புகிறார். அதனால் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் முழு மனதோட முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை ஆசீர்வாதம்னா நீங்கள் ஃபுல் ஹார்ட்டோடு செய்யும்போது தான் அது ஆசீர்வாதம். அதனால் ஆராதனைக்கு முன்பாக நான் அதை சொல்லிடுறேன். யாரையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்ம யாரை தான் பார்க்க வந்திருக்கிறோம்னா மனுஷனை அல்ல, ஆண்டவரை தான் ஆராதிக்கும்படியாகி வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய ஒரு பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தி, கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமாகி, கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன், கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். ஆளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, ஆழவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசிலாத நேசரே மகிமை பிரதாபம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுமே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம், பாசத்தாலும் கரங்களும் மேலத்தட்டி ஆடைக்கலவே உமதாடி நித்தம் நான் செய்த நன்மைகளையே கத்தரே, உன் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உன் செயல்கள் மகத்துவமானதே, கத்தரே உன் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உன் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் பக்தரின் பாக்கியம், நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்கும் பக்தரின் பேரின்ப பாக்கியம் நீரை. ஆடைக்கலமே உமதாடி அழகே நித்தம் நித்தம் நான்
என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபா சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கும் வழிதான் காட்டுபவர், நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நடக்கும் வழிதானை காட்டுபவர், நம்பி வந்தோரை கரங்களும் மாலந்தண்டி ஆடைக்கலன் அவர் அடிமை சொல்லுவோம். ரொம்ப அழகான பாடல். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ரொம்ப அழகான வரிகள் அது. என்னை என்றும் போதித்து நடத்துகிறவர், அதான் வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நாம் நடக்கிற வழியை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாராமோ அப்படி போதித்து அவர் காட்டி கொடுப்பார். நம்ம வந்து பொதுவாக வந்து உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நமக்கு பல வழிகளை காண்பிப்பார்கள். நீ இந்த பாதையில் போனால் நல்லாயிருக்கும், இந்த பாதையில் போனால் நல்லாயிருக்கும், இதை நீ செலக்ட் பண்ணனா உனக்கு நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த டென்த்து படித்து முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிப்பு படிக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே போட்டு திணறிட்டு இருப்பாங்க. இவங்க இதை படிக்க சொல்லுவாங்க, அந்த இது படித்தோம்னா நல்ல ஃபீல்டு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆளாளுக்கும் ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாவற்றை பார்க்கலாம், பெரிய படிப்பு, டாக்டர் படிப்பு அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் நம்ம கழிச்சு போட்ட அதை வேண்டாம், இந்த படிப்பு படித்தோம்னா ஒரு நோ யூஸ் அப்படின்னு சொன்ன ஒரு டிகிரியை படித்து இன்னைக்கு எத்தனையோ பேர் கோடீஸ்வரராக இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நம்ம சூஸ் பண்ணுறதோ இன்னொருத்தர் சொல்லி நம்ம வந்து கேட்குறதோ அல்ல, எனக்கென்று ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு, அதான் ஒவ்வொரு வரங்களிலேயும் வித்தியாசம் இருக்குது. என்ன ஆண்டவர் இப்படி நடத்துகிறார் அப்படின்னா இன்னொருத்தரை இன்னொரு மாதிரி நடத்துவார். எனக்கு இப்படி தெரியும்னா இன்னொருத்தருக்கு, அதான் வரங்களெல்லாம் ஆண்டவர் வந்து ஸ்பெஷல் வச்சுருக்கிறாரு. மனிதர்கள்லாம் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் பார்க்குறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேஜர், ரொம்ப ஒரு மேஜரான ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல டிஸ்கஸ் பண்ண போவோம். ஒரு அதான் ஒரு 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா சித்தம் இல்லையா அப்படின்னு ஜெபிப்போம். ஆனால் 1 ரூபா ப்ராஜெக்ட்னா சொல்லுங்க, ஆட 1 ரூபா ப்ராஜெக்ட் போய் என்னத்தை ஜெபம் பண்ணுறது, 1 ரூபா தானே போனா. அதான் உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சிறுதுள்ளி பெருவள்ளம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே நம்ம வந்து பின்மாறி போகிறது உடைவு எங்கே வருது அப்படின்னா அந்த 1 ரூபால தான் வருது, அந்த 10 ரூபால தான் வருது, அந்த சின்ன காரியத்தில் தான் வருது. நம்ம அந்த சின்ன காரியத்தில் இதுதானே நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறது கடைசியில் நம்மளை எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருவோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே மறக்கக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு விஷயம் வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பிக்கு வந்து பெண் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்போ அந்த பையனை வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உடனே அவனை வந்து மனசுக்குள்ளே நான் நினைக்கும் போது அதே போல் ஒரு பொண்ணையும் மனசுக்குள்ளே நினச்சேன். சரி, நான் என்ன நினச்சேன்னா இந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கும், ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க, ரெண்டு பேரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னு என்னுடைய கற்பனையிலே ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்துட்டேன் நான். இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த பையனுடைய கேரக்டர் இந்த பையனுடைய பொண்ணுடைய கேரக்டர் கரெக்டாக ஒத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறேன்.
இந்த மாதிரி பா உனக்கு வந்து திருமண இது நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு கால் ஒன்று இருக்குல்ல, நீ அந்த மாவனா அதை அப்ரோச் பண்ணி பார்க்கலாமா, முயற்சி எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, பாஸ்டர் விட்டுருங்க பாஸ்டர், வேணாம், அது எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. ஆச்சா என்னடா இப்படி இவன் சொல்லிட்டானே, நம்ம எப்போதான் சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் தான் சொல்லுவோம், ரிஜெக்ட் பண்ணிட்டானே, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இப்படி விட்டுட்டானே அப்படின்னு மனசில் இருந்துருச்சு. சரி நாட்கள் தாண்டிச்சு, அப்போ அவருக்கு அவர் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் எல்லாம் முடிச்சு அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த கல்யாணத்திற்கு போகும்போது அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தினேன். அந்த கல்யாணத்தை நடத்தும்போது நான் வந்து நினச்சேன், உண்மையிலேயே இல்லை இல்லை இல்லை, நான் செலக்ட் பண்ணி அவருக்கு சொன்னது சரியான வாழ்க்கை இல்லை, இப்போ ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை தான் சரியானதுன்னு அங்கேயே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம வந்து அனுபவம் உள்ளவங்க, அதான் அனுபவப்பட்டவங்க சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ண முடியாது, கேட்கல. அதான் சவுல் ராஜாவுக்கு அந்த மிலிட்டரியினுடைய ட்ரெஸ்ஸை போடுறது அவருக்கு அனுபவம், அதை போட்டுட்டு போனால் அவருக்கு சேஃப்டி, ஆனால் தாவீதுக்கு கண்டிப்பாக அது என்ன இல்லை, கேட்கல. அதனால அனுபவம் உள்ள நபர்களிடத்துல நம்ம ஆலோசனை கேட்க வேணாம்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, எல்லார்ட்டையும் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை துவங்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா, கையை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே போகும் பாதையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, என் பிள்ளை போகிற பாதையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு என் பிள்ளைய குறித்து 1000 யோசனை இருக்குது, என் மகனை குறித்து மகளை குறித்து 1000 யோசனை இருக்குது, ஆனால் அந்த யோசனையெல்லாம் நான் ரெண்டாவது வச்சுட்டு முதலாவது என் பிள்ளைய குறித்து உங்கள் சித்தம், என் மகனை குறித்து உங்கள் சித்தம் அது மட்டும் நடக்கட்டும்னு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹாலேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லு. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்படுறது நம்ம விருப்பப்படுறது தான் நம்ம நடக்கணும், அதுதான் கடவுள் சித்தம் அப்படின்ற ஒரு மாய்மாலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஹலோ, நம்ம ஆசைப்படுறது அது நடந்தாதான் கர்த்தருடைய சித்தம், அது நடந்தாதான் கர்த்தர் நம்மோட இருக்கிறாருன்ற ஒரு மாய்மாலத்தில் இருக்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை பார்த்து உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, அதான் நான் கல்யாணம் ஆக போகிற திருமணத்திற்காக ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், உன்னுடைய ஃபார்மை நீ ஃபில்லப் பண்ணாதப்பா, உன் ஃபார்மை ஃப்ரீயாக விட்டுட்டு சைனை போட்டு கர்த்தருடைய கரத்தில் கொடு, ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி உனக்கு ஏற்றதை கர்த்தர் தருவார், அதுதான் சரியாக இருக்கும், ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் இந்த ஜபத்தில் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து 1000 கற்பனை வச்சுருக்கலாம், என் மகனை டாக்டர் ஆக்கணும், என் மகனை இன்ஜினியர் ஆக்கணும், அதுக்காக நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே அவனுக்குள்ளே ஊட்டும் போது முதற்கொண்டு அப்படியே சொல்லி சொல்லி ஊட்டுவாங்க. நான் சொல்கிறேன், தரிசனத்தை சொல்லி ஊட்டுறது தப்பில்லை, ஒரு விஷனை உங்கள் பிள்ளைக்குள்ளே கொண்டு வர்றது தப்பில்லை, ஆனால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு ரெண்டை கற்றுக் கொடுங்க. ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாய்க்கலைன்னாலும் கடவுள் எது கொடுக்குறாரோ அதில் நீ திருப்தியாக இருக்கணுன்றதையும் சொல்லி, ஆமென், அப்படி வளர்த்துற பெற்றோர் தான் உண்மையான பெற்றோர். கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லணும். அதே போல எல்லாத்துலேயுமே ஜெயிச்சே ஆகணுன்ற மென்டாலிட்டி சரியான மென்டாலிட்டி இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு விஷய என்னுடைய சின்ன மகனுக்கு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க 1st ஸ்டாண்டர்டில். அந்த ஸ்போர்ட்ஸ் வைக்கும்போது அவன் ஓட்டப்பந்தயம், அப்போ அவன்கிட்ட முடித்த உடனே அவன் எல்லாரையும் கொண்டு வந்து விட்டாங்க. இவனை பார்த்து கேட்டேன், நீ எவ்வளோ தூரம்டா ஓடுன அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே சொன்னால், ஒரு 15 அடி போகிறதுக்குள்ளே கவுந்தடிச்சு கீழே விழுந்தேன் அப்படின்னேன். சரி பரவாயில்ல, 15 அடி ஓடினே அப்படின்னு வந்தேன். நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு பையனை அடி அடின்னு அடிக்கிறாங்க, 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை. ஏன் அப்படின்னா, அந்த ஓட்டப்பந்தய போட்டியில் அவன் 2nd ப்ரைஸ் வாங்கிட்டான். நீ ஏன் 1st வரல, நீ ஏன் 1st வரல, அவன் 2nd கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மாவுடைய மூஞ்சியெல்லாம் மாறி போச்சு. அடிச்சு அடிச்சு காருக்குள்ளே கூட்டு போறாங்க. அடப்பாவி, 1st 1வது வகுப்பு படிக்கிறான், 1வது வகுப்பு படிக்கிறதுக்குள்ளே அவனுக்குள்ள எதுதான் திரிச்சிட்டாங்க அப்படின்னா,
ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒண்ண திணிச்சிட்டா அப்போ தோல்வின்றது நம்முடைய வாழ்க்கையில வரவே வேண்டாமா? ஹலோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை விட தோல்விகள் தான் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். உங்க பிள்ளைங்க யாராவது தோற்று போயிட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எல்லா பிள்ளைங்களும் ஜெயிக்கும் போது என் பிள்ளை மட்டும் என் பாஸ்ட் தோற்று போகுது, என் பிள்ளை எல்லாத்துலயுமே ஃபெயிலியரு. நான் நம்புறேன், தோற்று போன உங்க பிள்ளைக்கு தான் நிறைய பாடத்தை கத்தர் கற்றுக் கொடுக்குறார், நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். அதனால என் பிள்ளை நான் எல்லாத்துலையும் ஜெயிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மனநிலைமையை விட்டுட்டு சிலதுல ஆண்டவர் சில நேரத்துல தோற்று போகிறத அனுமதிக்க தான் செய்யறாரு, அதுவும் நமக்கு நன்மைக்காகவே. ஆமேன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் நீங்க நடத்துங்க அப்படின்னு அந்த வரிகளை எல்லாரும் கரங்களை தட்டி என்னை என்றும் போதித்து நடத்துகிறவர், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவர், நடக்கும் வழிதனை நாள்தோறும் காட்டுபவர், கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, ஓ என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதானை காட்டுபவர், நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும், நடக்கும் வழிதானை காட்டுபவர், நம்பி வந்தோரை கரங்களை மேல தட்டி ஆடைக்கலன் அவராகி மைந்தானே செய்த நன்மை வளையே தம் நிதம் கத்தனி செய்த நன்மை வளையே பாடலை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, ஓங்கிய உம்பியத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர், நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகலத்தையும் ஆட்சி செய்கிறேன். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. பாடுவோம். எதுவும் இல்லை இசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எது சேர்ந்து சொல்லுவோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, நம்பிக்கையோடு பாடுங்க பக்கலாம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் ஓங்கிய உன் புயத்தாலே வான பூமி உண்டாக்கினீ, ஓங்கிய உன் புயத்தாலே வான பூமி உண்டாக்கினீ, நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்தீ, நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்ப்ப. கைய மேல தட்டி எதுவும் இல்லை இசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் ஐயா எதுவும் இல்லை இசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும். கடினமானது கடினமான நம்பிக்கையோட பாடு விசுவாசத்தோடு. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாது உமக்கு எதுவும் இல்லை, உம்மாலே
செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல அப்பா உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல ஆயிரம் ஆயிரம் தலை முறைக்கும் அன்பு காத்து ஆல்மைட்டிகா அன்பு காட்டு ஆழ்மை கரங்களை மேல தட்டி சொல்லுங்க எதுவும் இல்ல இயேசுப்பா எதுவும் இல்ல முடியாதது எதுவும் ஆண்டவரே எதுவும் இல்ல இயேசுப்பா எதுவும் இல்ல முடியாதது எதுவும் ஓ யோசனையில் பெரியவர் நீ செயல்களிலே வல்லவர் நீ யோசனை பெரியவர் நீ செயல்களிலே வல்லவர் நீ எல்ஷடாய் கர்த்தா நீரே எல்ஷடாய் உன்னாம சேனைகளின் கர்த்தா நீரே கைய மேல தட்டி எதுவும் இல்ல நம்பிக்கையோடு சொல்லு விசுவாசத்தோடு அப்பா இப்பவே இந்த ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே உங்களால முடியாது ஆண்டவரால நம்பிக்கையோட பாட பாட அந்த அற்புதம் எதுவும் இல்ல எதுவும் இல்ல ஆண்டவரால முடியாதது எதுவுமே இல்லை. அவர் யோசனையிலே பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்மை பொறுத்த அளவில் நம்முடைய யோசனைகள் எல்லாம் வந்து எல்லாம் சாதகமாக வரும்போது நமக்கு ஒரு யோசனையும், சாதகம் இல்லாமல் இருக்கும்போது இன்னொரு யோசனையும் இருக்கும். ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் அப்படி இல்லை. எதுவுமே இல்லாமல் இருக்கும் போதும் ஆண்டவர் அவருடைய யோசனை ரொம்ப பெரியவர். ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நாங்க நம்புறாண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தையை நம்புறவங்க கைய மேல உயர்த்தி ஓ உம்மாலே செய்ய முடியாத சொல்லுங்க. அதிசயங்கள் ஒன்றும் அதிசயங்கள் ஒன்றும் இல்ல. உங்க சத்தம் உயரட்டு உண்மை ஆண்டவர் பத்தி உம்மாலே அப்பா அதிசயங்கள் ஒன்றுமில்லை ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டிகா ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி எல்லாரும் சேர்ந்து அப்பா பார்த்து சொல்லுங்க எதுவும் இல்ல நான் நம்புறான் எதுவுமே இல்ல முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை முடிச்ச உடனே சொல்றாரு இந்த ஜனங்கள் எல்லாம் களைச்சு போயிருப்பாங்களே இவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கப்பா, இவங்களை சாப்பாடை கொடுத்து இவங்களை அனுப்புங்கப்பா. ஆனா அங்கே இருந்த சீடர்கள் சொல்றாங்க ஆண்டவரே இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்க ஆண்டவரே போவோம், இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கடையில இருக்கிற சாப்பாடை வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளவு பேருக்கு சாப்பாடை கொடுக்க முடியாதுப்பா, இவ்வளவு பேருக்கு முடியாது. ஆனா இன்னொரு சீடன் போய் சொல்றான் இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனுடைய கையில அஞ்சு அப்பம் ரெண்டு மீனும் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
சில நாட்களுக்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில வந்த சில சூழ்நிலையில உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ கொஞ்ச நாளா நீங்க கடந்து போகும்போது ஏதோ ஒரு சின்ன மனுஷன் மட்டும் இங்கே 5 அப்பம் 2 மீனும், ஆனா இதனால இத்தனை பேரை போஷிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து எல்லாரும் போஷித்ததற்கு பிறகு 12 கூட நிறையிறத மிச்சம் எடுக்கிறதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருப்பாரே ஆனால், என் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருப்பாரே ஆனால், இன்றைக்கு இந்த ஆராதனையில என் கூட ஆராதிக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? அவராலே செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. உங்க மனசுக்குள்ள 1000கணக்கான யோசனை ஓடிட்டே இருக்குது, அந்த காரியத்தை குறித்து சிந்திச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவா இருக்கும். நம்புறவங்க இப்ப சொல்லுங்க பாக்கலாம், கைய மேல உயர்த்தி, உம்மாலே செய்ய முடியாத சொல்லுங்க பாக்கலாம், அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்க நம்பிக்கையோட சொல்ல சொல்ல நடக்கும், உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. 1000 1000 தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், அந்த விசுவாசத்தோட ஆராதிக்க ஆராதிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும். அன்பு காட்டும் ஆல்மைட்டி, இப்போ முடிஞ்சவங்க 2 கைய மேல உயர்த்தி, எதுவும் இல்ல அப்பனே, உங்களால முடியாதது சொல்லிக்கொண்டே திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை, எதுவும் இல்ல அகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா, மனவாளரே உம்மை மறவே, மகிழ்ச்சி மனவாளே உம்மை ஆராதிப்போம், பகல் நேர பாடல் நீரே அப்பா, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம், மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடு. இப்ப சொல்லுவோம் மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சி மகுடம் நீரா என் மனவாளரே, மனவாள
உம்மை உங்களை தவிர வேற யாரு பார்க்க நீங்க தான பார் மகிழ்வித்தி உம்மன்பினா கவலைகள் பேரூகி கலங்கும் போது மகிழ்வித்தி உம்மன்பினால் கால்கள் சறுக்கி கால் சறுக்கி தடுமாறும் போ தாங்கினீர் கிருபையினால் கால்கள் சறுக்கி தடுமாறும் போ உங்க கையினால் என்ன தாங்குற தெய்வம் நீங்க தான் தாங்கி இருபை இப்ப சொல்லுவோம் மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சி மகுடம் நீதான் என் மனவாளரே அவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயம் முழுவதும் நிறங்கி இருக்கிறது ஆண்டவர் அநேகரை தேற்றிக் கொண்டே இருக்கிறார் உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை கட்ட தேற்றிக் கொண்டே எருசலேமே உன்னை மறந்த வலக்கரம் செயலிழக்கும் யெருசலேமே உன்னை மறந்தா வலக்கரம் செயலிழக்கும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடே மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாம் ஒட்டி கொள்ளும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்களே அப்பா நாட்டி இப்ப கைய மேல உயர்த்தி மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சி மகுடம் நீதா மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சி மகுடம் சுகம் தரும் தெய்வம் உம் தாழும் புகழால் சுகமான யெகோவா சம்மா என் கூட இருப்பி என் தேவை எல்லாம் சந்திப்பீன் ரெண்டு கைய மேல உயர்ந்து உங்க முழு பலத்தோடு நீர் மாத்திரம் போ Praise, 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 Jesus.
Yes, praise. Oh, mulu balathodu neer maathram podu. அநேகரை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி அதான், என்னாலே ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பார்த்து அந்த வார்த்தையை தான் கேட்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று. அப்ப ஏன் இன்னும் நம்பல? அப்ப ஏன் இன்னும் விசுவாசிக்கல? என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க அப்பா பார்த்து, நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களால செய்ய சொல்லுங்க, உங்களால செய்ய முடியும், உங்களால செய்ய முடியும் சொல்லுங்க ஆண்டவரே. அதான் தேவனுடைய மனுஷன் அதை அறிஞ்சுக்கிட்டதுனாலதான் சொல்றேன், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பிரதர், மனுஷன் தடுக்க நினைக்கலாம், சிஸ்டர் மனுஷி தடுக்க நினைக்கலாம், யார் வேணாலும் தடுக்க நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்றைக்கும் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் செய்ய நினைத்ததை தடுப்பதற்கு இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனிதனாலும் முடியாது, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். கரங்களை தட்டுகிற அத்தனை பேருக்கும் ஆம் என்று ஆமே என்று இந்த வார்த்தை நடக்கிறதற்காய். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்புறோம் ஓரா நம்புறேன், சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும். நம்பி சொல்லுங்க, எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். அப்பா, சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும். ஹல்லேலூயா. எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூ சொல்லுங்க, என் தேவனா கூடாததொன்றும் இல்லை, என் தேவனா கூடாததொன்றும் இல்லை. உங்க சத்தம் உயரட்டும், என் தேவனா கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி. ரெண்டு கைய மேல தேவனால் கூடாததும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லி இந்த ஆராதனை முடிக்க போறோம். சொல்ல சொல்ல ரெண்டாவது விசை சொல்லுவோ, என் தேவனா சொல்லுவோம், என் தேவனா
பரிசை கரங்களை தட்டி கொண்டே என் தேவனால் உண்டாததொன்றும் இல்லை. கரங்களை தட்டி கொண்டே இப்ப விடுதல், இப்ப விடுதல், இப்ப தேவ மகிழ்ச்சி. கண்கள் காணும், கண்கள் காணும், கண்கள் காணும். எதிரியினுடைய கண்கள் காணும், அற்பமாய் நினைத்தவனுடைய கண்கள் காணும். என் பிள்ளைகளை உயர்த்துகிற காலம் வரட்டும். தகப்பனே, கண்கள் காண அற்புதத்தை செய்வேன்னு சொன்னீங்க. பிள்ளைகளை நோக்கி பாரு, விழுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற கண்ணுப்பா. அவங்களுடைய முடிவு சீக்கிரமா நெருங்கிருச்சுன்னு நிறைய பேருடைய கண்கள் பார்த்துட்டே இருக்குல்ல. அவங்க எல்லாருடைய கண்கள் காண இந்த விதை அப்படியே முளைக்கட்டும்ப்பா. இந்த திருச்சபையில இருக்கிற அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கட்டும். இந்த ஆராதனையில என்னோட நேரலையில இருக்கிற ஒவ்வொரு விதைகளும் அப்படியே முளைக்க ஆரம்பிக்கட்டும். கண்கள் காண, கண்கள் காண. அவர்களை பகைச்சவர்கள் கண்கள் காண, வெறுத்தவர்கள் கண்கள் காண, வளர மாட்டாங்கன்னு நினைச்சவங்க கண்கள் காண, கண்கள் காண. செய்ய போகிறதற்காக உமக்கு கோடி நன்றி. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்யணும். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.